ஓகே கேஸ் அம் பேக் இன் அனதர் வீடியோ ஆஃப்டர்நூன் வீடியோ போட்டுருக்கேன். யாரும் இந்த வீடியோ பார்த்து கீழ டிசிஸ் லிங்க் இருக்கு, இப்போ செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட கண்டென்ட் பார்த்தோம்னா அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து மாஸ்டர் டைலர் பற்றி ரிவியூ பண்ணிப்பாரு, ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஈவினிங் வந்து ஒரு வீடியோ போட்டுருப்பேன், ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிசிஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோட கண்டென்ட் என்ன பார்த்தோம்னா நம்ம தளபதி விஜயனோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நடந்த மேசிவான ஒரு டிசிஸ் பற்றி சொல்லியிருப்பேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். கன்னடத்தில் போன முன்னாடி சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க என்ன அப்படியோ டிலேடாக வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கு ரீசன் என்ன பார்த்தோம்னா நான் வந்து வேணுமே டிலேடாக பண்ணுறதில்ல, ஃபோன் வந்து கொஞ்சம் மக்கள் பண்ணுது, நான் நக்கல் பண்ணி சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது, கண்டிப்பாக ஃபோன்றது கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஃபுல்லாக ப்ராப்பராக பண்ணக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து டக்குன்னு வீடியோஸ்லாம் வந்துடும். இப்போ நம்ம கன்னடத்தில் போயிடலாம். மாஸ்டர் ட்ரெய்லரை பற்றி நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து ரீசெண்டாக லைவ்னு சொல்லியிருந்தார். மாஸ்டர் ட்ரெய்லர் வந்து மரணம் மாசம் இருக்கும், இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு டைலாக்னு இருக்கும், ஸோ அது வந்து வெறித்தனமாக இருக்கும்னு சொல்லியிருந்தார். அண்ணன் அர்ஜுன் தாஸ் அவர்கள் லைவுக்கு அப்புறம் மாஸ்டர் படத்தில் இருக்கிற சில பேர் வந்து மாஸ்டர் ட்ரெய்லர் பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஸ்ரீநாத் அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ஹேஷ்டேக் மாஸ்டர் ட்ரெய்லர் போட்டுருக்காரு, நீங்கள் ஸ்ரீனை பார்த்துருக்கீங்க அந்த ட்வீட்டை. இருக்கும்போது நிறைய பேர் மாஸ்டர் ட்ரெய்லர் பேசினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹைப்பாக நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டீம்லேருந்து, இல்லை அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். என்னென்னு பார்த்தோம்னா மாஸ்டர் ட்ரெய்லரோட ரன்னிங் டியூஎஸ் அது வந்து யார் கிளப்பி விட்டான்னு தெரியல, பட் இதை பற்றி நிறைய டாக்ஸ் வந்து ட்விட்டரில் போயிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம லோகேஷ் அண்ணாவை பற்றி பேசிடலாம். லோகேஷ் அண்ணா வந்து ஒரு ஜீனியஸ்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா கைதி படத்தில் வந்து நிறைய லாஜிக்காக விசாரணை பண்ணியிருந்தாரு. நான் வந்து எதாச்சும் சொல்கிறேன் பார்த்தோம்னா கைதி படத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், ட்ரைலராக இருக்கட்டும், அண்ட் மூவியாக இருக்கட்டும், ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ட்ரைலரையும் ரிலேட்டடாக இருந்துச்சு அந்த மூவிக்கு. ஸோ பிகில் படம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாஜிக் வச்சிருந்தாரு. லோகேஷ் கனகாச்சாரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் ஒரு லாஜிக் வச்சிருக்காரு. எப்படின்னு பார்த்தோம்னா 80 இல்லைன்னா 90 இருக்கிற மாடல் கார் வந்து அந்த கார் வந்து நம்ம மாஸ்டர் படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி நிறைய அட்டாக்ஸ் போயிருந்துச்சு முன்னாடி. மாஸ்டர் படத்தில் யூஸ் பண்ண கார் இமேஜையும் ஒரு டைமில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு எல்லா சோசியல் மீடியாலும். ஸோ அந்த கார் இமேஜை என்னால் முடிஞ்சால் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அண்டு அந்த கார் இமேஜில் நம்பர் பிளேட் பார்த்தோம்னா TMH 3288 இருக்கும், அதில் 3288 இருக்குல்ல. ஸோ அதை வந்து 3:28 செகண்ட் சொல்கிறாங்க நம்ம மாஸ்டர் ட்ரெய்லரோட ரன்னிங் டியூரேஷன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ஐப் மாதிரி ஆகுது. அண்ட் இதை பற்றி நீங்கள் நான் சொல்லி கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் லோகேஷ் கனகாச்சாரம் இந்த கார் பிளேட்டை வச்சு ஏதாச்சும் ஒரு ரிலேட்டடாக பண்ணியிருப்பாங்க எனக்கு தோணுது. ஸோ அந்த கார் பிளேட்டுக்கும் ட்ரெய்லருக்கும் நம்ம லோகேஷ் கனகாச்சாரம் வந்து ஏதாச்சும் பண்ணியிருந்தால் நம்ம ட்ரெய்லரில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் மாஸ்டர் படத்துலையும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மாஸ்டர் ட்ரெய்லர் வந்து June 22 ரிலீஸ் ஆகும் கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சென்னையில் வந்து 5000 கேசஸ் வந்து கொரோனா பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. 5000 கேசஸும் எதிலிருந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா டாஸ்மாக் கடை இருந்து. ஸோ டாஸ்மாக் கடை வந்தால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஸோ கவர்மெண்ட் இதை ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தால் நல்லாவே இருக்கும். ஸோ என்ன நடக்க போகணும்னு தெரியல. ஸோ நேச்சருக்கு வந்து உருவாக்கும் தெரியும் அழிக்கவும் தெரியும் சொல்லி இந்த வீடியோ என்ன கைஸ். இது நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு மேட்டரை பற்றி நீங்கள் சொல்லி கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிரதபூருக்கான மேட்ச்க்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஈவினிங் வரும், நான் நாளைக்கு மார்னிங் சொல்லியிருந்தேன். அந்த ரிவ்யூன்றது நாளைக்கு மார்னிங் தான் வரும். ஸ்டே டியூன் ஃபார் தி வீடியோ கைஸ். இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன் கைஸ். அண்டில் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.